கருணாநிதி வந்து பிறந்த இடம் ஆண்கோலேங்கிற பிரகாசம் டிஸ்ட்ரிக்ட். அங்க இன்னும் அவங்களோட ரிலேட்டிவ் இருக்காங்க, இன்னும் பிறக்கிற குழந்தைக்கு பேரு கருணாநிதி தான் வைக்கிறாங்க. கலைஞர் கருணாநிதி பூர்வீகம் இதே ஊரம்பாலும் எங்க ஊர்ல இருந்து ஒரு முதலமைச்சர் தமிழ்நாடு ஆள்றாங்க, நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம், எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையான விஷயம் அப்படின்னு தமிழை வச்சு அரசியல் பண்ணணும், ஆனா தெலுங்குதான் ஆளும், தமிழ காட்டு மிராண்டி முளைங்கிறது. எம்ஜிஆர் வந்து நீ மலையாளத்தான் அப்படின்னு சொன்னப்ப எம்ஜிஆர் வந்து எப்படி ஸ்டாண்ட் பண்ணாரு அப்படின்னா, நீ தெலுங்கர் அப்படின்னு சொன்னார். எம்ஜிஆர் வந்து மலையாளின்னு எல்லாருக்குமே தெரியும், ஆனா கலைஞரோட விஷயம் வந்து ஒரு ஒரு புதிராவே இருந்தது. ஆக்சுவலி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க தான் உங்களை ஆள்றோம், எங்க ஆளுதான் உங்களை ஆள்றாங்க, தமிழ நான் ஆள்றது வந்து தெலுங்கர் தான் அப்படின்னே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா எப்ப வந்து இது சிவியராக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இலங்கை இனப்படுகொலை அப்பதான் பயங்கர சிவியர் ஆக ஆரம்பிச்சது. 40,000 மேல இறந்தாங்க. காங்கிரஸ் டிஎம்கே தான் ஆட்சியில இருந்தது. தமிழ் இனத்தை அழிச்ச ஒருத்தரை போய் வரவேற்கிறதுக்கோ அவரை போய் இன்ட்ரோடியூஸ் ஆகிறதுக்கு அவ்வளவு ஆர்வம் காமிக்கிறாங்க. கனிமொழி தான் முதல்ல போய் ரிசீவ் பண்ணணும், வேகமா அந்த கியூவை பிரேக் பண்ணிட்டு போறாங்க. இன்னைக்கு ஸ்ரீலங்கா வேறனாலும் நம்மளும் ஸ்ரீலங்கன்ஸும் ஒண்ணுதான். இதுவரையும் ஜெயலலிதா பீரியட்லயோ ஓபிஎஸ் பீரியட்லயோ எடப்பாடி பீரியட்லயோ பண்ணாத சாதனையை நாங்க பண்ணிருக்கோம். இவ்வளவு மினிஸ்டர்ஸ் வந்து தெலுங்கு கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு சட்டசபையில தெலுங்குல பேசியிருக்காங்க, 7 MLA சட்டசபையில பேசியிருக்காங்க, 10th 12th தமிழை நீக்கணும், என்ன மாதிரி பல மெண்டல உருவாக்கி வச்சிருக்காங்க இந்த அரசு. சோ வந்து இவங்க பண்றது என்ன அப்படின்னா, தமிழன கிறுக்கலாக்கும். சவுக்கு சங்கர் என்ன சொன்னாரு, சயனைடே போட்டிருக்கான்னு சொன்னா டாஸ்மாக்ல அப்படின்னு, அதை வந்து ஃபுட் சேஃப்டிக்கு போடுங்க, அது என்னன்னு கண்டுபிடிங்க. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் வரலாற்று ஆய்வாளர் திரு மதுரை செல்வன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் ஐயா. வணக்கம் ஜி. நம்ம தமிழ்நாட்டில் பல கேள்விகள் இருக்கு, அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்காமையே இருக்கு. அதுல ஒரு கேள்விதான் இது, இந்த கன்னித்தீவு சிதம்பர ரகசியம், இன்னும் பல கேள்விகள்லாம் கேட்கப்படும் இல்லைங்களா, பதில் இல்லாத பல கேள்விகள். அது மாதிரியான இந்த ஒரு கேள்வி ஜி, அந்த கேள்விக்கான பதில் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமாக இருந்த கருணாநிதி அவர்கள் வந்து தமிழரே கிடையாது, அவர் வந்து ஒரு தெலுங்கர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அது வந்து உண்மையாச்சு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து தெலுங்கரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பெரிய விவாதமா பார்க்கப்படுறது. இது வந்து இப்ப ஆரம்பிக்கல, இப்ப நீங்க வந்து ஆரம்பிக்கல, எம்ஜிஆர் காலத்துல இருந்தது. எம்ஜிஆர் வந்து நீ மலையாளத்தான் அப்படின்னு சொன்னப்ப எம்ஜிஆர் வந்து எப்படி ஸ்டாண்ட் பண்ணாரு அப்படின்னா, நீ தெலுங்கர் அப்படின்னு சொன்னாரு. அதை வச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்குள்ள அந்த கான்வர்சேஷனோ டிபேட்டோ போகல. நீ என்ன மலையாளம்னு சொன்னா நான் உன்னை தெலுங்குன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னோன்னா அதோட அந்த ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆக்சுவலா எம்ஜிஆர் வந்து மலையாளின்னு எல்லாருக்குமே தெரியும், ஆனா கலைஞரோட விஷயம் வந்து ஒரு புதிரான ஒரு புதிராவே இருந்தது ஆக்சுவலா. அப்ப இந்த மாதிரி போய்கிட்டு இருந்தக்கப்ப ஐயா என்னன்னா, நான் வெளிநாடுகள்ல ரொம்ப வருஷம் இருந்தேன், கனடா அமெரிக்கால இருந்தப்ப 9 வருஷம். அங்கே என்னோட ரூம்மேட்ஸ் எல்லாருமே வந்து ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்தவங்க, ரொம்ப நல்ல நண்பர்கள் ஆக்சுவலா, ரொம்ப நல்ல நண்பர்கள். அவங்க பாத்தீங்க அப்படின்னா விஜயவாடா, ஹைதராபாட்டு, இன்னும் விஜயவாடா பக்கத்துல ராஜமுந்திரி, இந்த மாதிரி ஏரியா, திருப்பதி, இந்த ஏரியால உள்ளவங்க எல்லாம் நிறைய இங்க வந்து படிச்சாங்க ஆக்சுவலா. அவங்க பேசுற விஷயம் அப்படின்னு பார்த்தா, அவங்க வந்து தே ரியலி ஃபீல் ப்ரௌட். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க தான் உங்களை ஆள்றோம், எங்க ஆளுதான் உங்களை ஆள்றாங்க, தமிழ நான் ஆள்றது வந்து தெலுங்கர் தான் அப்படின்னே சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் எனக்கு இதுல உள்ள ஒரு அரசியல் என்ன, ஏன் அப்படி சொல்றாங்க, சும்மா சொல்ல முடியாது இல்லையா. இப்ப அவங்க என்னன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, தெலுங்கர் தான் தமிழ ஆள்றாங்க, கருணாநிதி வந்து தெலுங்கர் அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் வந்து எனக்கும் இதை பத்தி பெருசா தெரியல, இருக்கலாம் இல்லாமே போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது, இல்ல தெரியாம சொல்றாங்க போல, அவங்களுக்கே தெரியாம ஏதோ சொல்றாங்க, அவர் ஒரு பெரிய லீடரு அவரை வந்து அப்படி சொல்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி நான் இன்னும் இருந்துட்டேன். ஆனா எப்ப வந்து இது சிவியராக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இலங்கை இனப்படுகொலை அப்பதான் பயங்கர சிவியராக ஆரம்பிச்சது. சிவியராக ஆரம்பிச்சது அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் அவர் 1.5 hours தான் உண்ணாவிரதம் இருந்தார். 40,000 மேல இறந்தாங்க. காங்கிரஸ் டிஎம்கே தான் வந்து ஆட்சியில இருந்தது. அந்த போரை எப்படியும் நிப்பாட்டியிருக்கலாம். ஒரு சூப்பர் பவர் இந்தியா, ஒரு சூப்பர் பவர் இந்தியா நினைச்சா அந்த போர் ஸ்டாப், கெமிக்கல் பாம்பிங் நோ, எல்லாமே பண்ண முடிகிறது. பிரிட்டிஷ்ட போவேணா, இஸ்ரேல்கிட்ட போவேணா, யார்கிட்ட போவேணா, ஏய் நான் இந்தியா சொல்றேன்டா நீங்க பண்ணக்கூடாதுன்னா பண்ணலாம். ஆனா அந்த பவர் யார்கிட்ட இருக்குன்னா, காங்கிரஸ் சோனியா காந்திகிட்டையும் தமிழ்நாடு கலைஞர்கிட்டையும் இருக்கு, பண்ணல அவங்க.
ஆனா உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, ஒன் அண்ட் ஆஃப் அவர்ஸ் வித் ஏர் கூலர், ரெண்டு ஏர் கூலரோட அவங்க ரெண்டு துணைவியார் மனைவியார் எல்லாத்தோட இருந்துட்டு முடிச்சிருப்பாங்க ஐயா. அப்பதான் நிறைய பேருக்கு வந்து என்ன அப்படின்னா, இவர் உண்மையிலே தமிழனா, இப்ப தமிழன் ஒரு உணர்வாளரா இருந்தா இவர்னால முடியலன்னா இவங்க மயம் போய் ஒரு உண்ணாவிரதம் எடுக்கலாமே, இல்ல ஒரு போராட்டம் பண்ணலாமே, இல்ல ஒரு உதயநிதி போலாமே, நானும் தமிழன் தான் போய் பண்ணலாமே, இல்ல இன்பநிதி போலாமே, இல்ல அருள்நிதி போலாமே, யாருமே போகலையே, ஏன் கலைஞர் மட்டும்தான் அந்த போராட்டத்தை எடுக்கணுமா? தமிழ் உணர்வார், அவங்க குடும்பமே தமிழ்னா அவ்வளவு பேர் செத்ததுக்கு வந்து போயிருக்கணும், அது ஒண்ணும் பண்ணல. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அந்த போர் எல்லாம் முடிஞ்ச மூணாவது மாசம் ராஜபக்சே ஒரு டீ பார்ட்டி வைக்கிறார், அதுல முக்கியமா போனிருக்காங்க 8 பேர் காங்கிரஸ் அண்ட் டிஎம்கே எம்எல்ஏஸ் எல்லாம், அதுல கனிமொழி ஒருத்தங்களும் அதுல போயிருக்காங்க. கனிமொழி தான் முதல்ல போய் ரிசீவ் பண்ணணும், வேக வேகமா அந்த கியூவை பிரேக் பண்ணிட்டு போறாங்க ஐயா. ஸோ வந்து தமிழ் இனத்தை அழிச்ச ஒருத்தரை போய் வரவேற்கிறதுக்கோ அவரை போய் இன்ட்ரோடியூஸ் ஆகிறதுக்கோ அவ்வளவு ஆர்வம் காமிக்கிறாங்க. அதுவும் இல்லாம அந்த வீடியோ வந்து வைரல் ஆகுது. இன்னைக்கு ராஜபக்சேயோட இவ்வளவு பேர் பார்த்திருக்காங்க ஆஃப்டர் த வார் கிரைம் நடந்ததுக்கு அப்புறம் எல்லாம். எனக்கிட்டே வீடியோ இருக்கு, விஷுவல் இருக்கு, ஆக்சுவலா இதை டவுன்லோட்லாம் பண்ணி வைக்கணும் இல்லை, யூடியூப்லேயே இருக்கு. அப்ப வந்து என்னன்னா, ஒரு தமிழ் ஆர்வலராக ஒரு உணர்வு இருந்தா இந்த மாதிரி ஈவு இறக்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஈவு இறக்கம் இல்லாதவங்கனால மட்டும்தான் இது மாதிரி பண்ண முடியும். வந்து தமிழர்களை கொன்னதுக்கு அப்புறமும் அந்த தமிழை பல பேரை கொன்னவனை போய் டீ பார்ட்டி குடிச்சிட்டு அதை கமுக்கமாவும் இல்லை அதை வந்து வைரல் ஆக்குறாங்க வீடியோல. அப்ப வந்து என்னன்னா, தமிழா நீ பாத்துக்க, இதுதான் நடக்கும், நாங்க திரும்பவும் வருவோம், நாங்க திரும்பவும் இது மாதிரிலாம் பண்ணுவோம், உன்னால முடிஞ்சா பாத்துக்கங்கிற மாதிரி சேலஞ்ச் பண்ற ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் இதை. சரி, இந்த மாதிரி விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 3 ஆராய்ச்சியாளர் டீம் போய் இவர் வந்து உண்மையிலே தமிழரா அப்படிங்கிற சந்தேகம் அப்பதான் வருது. ஏன்னா இவங்களுக்கு வந்து என்ன பாக்குறாங்கன்னா, ஸ்ரீலங்கால ஸ்ரீலங்கா என்னைய அந்த காலத்துல நம்ம சோழர்கள் ஆண்டிருக்காங்க, ராவணன் ஆண்டிருக்காரு, சிகிரியா கோட்டையில ராவணன் ஃபால்ஸ் இருக்கு, நம்ம இன்னைக்கு ஸ்ரீலங்கா வேறன்னாலும் நம்மளும் ஸ்ரீலங்கன்ஸும் ஒண்ணுதான். மலேசியாலாம் போனீங்கன்னா ஸ்ரீலங்கன்ஸ் தமிழ்ஸ் இதெல்லாம் பிரிச்சுலாம் இல்லை, எல்லாரையும் இந்தியன் தான் சொல்லுவோம். அங்கே ஆஸ்திரேலியா போனோம் இன்னும் நம்ம மூஞ்சி முகக்கட்டுலாம் வந்து எல்லாமே ஒண்ணுதான் ஐயா. நம்ம வந்து இன்னைக்கு லேபிள்ல தான் வேறே ஒழிய நம்ம உருவ அமைப்பு எல்லாமே நம்ம எல்லாம் ஒரே டிஎன்ஏ தான் நம்மளாம். ஸோ அப்ப அந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த ஆராய்ச்சியாளர்கள் வந்து போறாங்க, போய் என்னென்ன முக்கியமான விஷயம் பாக்குறாங்க அப்படின்னா, தமிழ் இன படுகொலையில டிஎம்கே காங்கிரஸ் காட்டின ரொம்ப யதார்த்தமா எதுவும் ரியாக்ட் பண்ணாத ஒரு விஷயம், அதே மாதிரி எந்த ஆக்ஷன் எடுக்கல, எந்த போராட்டம் பண்ணல, உலக நாடுகளே ப்ரெஷர் பண்ணுது, யுஎன்ஓ யுனைடெட் நேஷன் எல்லாமே ப்ரெஷர் பண்ணுது, இது வந்து ஜெனசைடுன்னு, ஆனா இவங்க அதுக்கான ஓட்டு போடல. அப்ப எப்படி இப்படி இருக்க முடியும், தமிழ் தமிழ்னு சொல்ற கலைஞர் கருணாநிதி வந்து ஏன் இந்த மாதிரிலாம் பண்றாருன்னு சொல்லி ஒரு ரிசர்ச் டீம் போகுதியா. போய் அங்க பாக்குறப்ப என்ன அப்படின்னா, ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்துஸ்தான், இது வந்து நான் சொல்லல, நான் அந்த ரிசர்ச்சர்ஸோட எவிடன்ஸை வச்சுதான் சொல்றேன். இப்ப நான் சொல்றதுக்கும் நான் ஒருத்தங்களோட ரிசர்ச் 100% ப்ரூஃப சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு வந்து நான் இந்த ரிசர்ச் எடுத்துக்கிட்டு நீதிமன்றம் போய் நான் கேட்பேன், இது மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, ப்ரூவனா பண்ணியிருக்காங்க, இதுக்கு வந்து நீங்க ரிசல்ட் சொல்லுங்கன்னு நான் சொல்ல முடியும். ஆனா இது வந்து என்னோட ஒப்பீனியன் கிடையாது, நான் வந்து ஒரு ரிசர்ச்சோட ஒப்பீனியனை எடுத்து நான் பேசுறேன் ஐயா. அப்ப அவங்க பேசுறப்ப என்ன போறாங்கன்னா, அவர் வந்து கருணாநிதி வந்து பிறந்த இடம் ஆண்கோலேங்கிற பிரகாசம் டிஸ்ட்ரிக்ட், கரெக்டா சொல்லணும்னா ஆண்கோலே பிரகாசம் டிஸ்ட்ரிக்ட் ஆந்திர பிரதேஷ், இங்கேதான் அவர் பிறந்திருக்காரு. அண்ணா வணக்கம். கலைஞர் கருணாநிதி பூர்வீகம் இதே ஊர் அண்ணா, செருகும்பாலம். எக்கடனா உச்சி எல்லை இருக்கு, பில்லூர் நிச்சு உச்சி உண்டாரு, இட பந்து உழு இக்கட உண்டாரா, இக்கட உண்டாரா பந்து உழு? கலைஞர் கருணாநிதியின் சொந்தக்காரர்கள் இங்கு யாராவது இருக்கிறார்களா என்று அவர்களிடம் கேட்டேன். பக்கத்தில் அமர்ந்திருந்த ஒருவரை கையை காட்டி, இவரும் கருணாநிதியின் சொந்தக்காரர் தான், அவரிடம் கேள் நிறைய தகவல்களை சொல்லுவார் என்று சொன்னார்கள். தன்னை கருணாநிதியின் உறவினர் என்று சொல்லிக் கொள்ளும் இந்த அண்ணா நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டார். மா குடும்பம் 40-50 ஹவுஸ் வச்சுருந்தேன் மா தாத்தோళ్ళు 5 அண்ணல் தம்முళ్ళు, 5 அண்ணல் தம்முళ్ళు ఆయన ఒకడు. కరుణానిధి గారు మావు, మా కుటుంబ యుగ్రాంతం కూడా మాకు గర్వ కారణం ఉంది అని చెప్పుకుంటున్నాం. ఎంత వర్షం తెలుమా ఇవ్వ ఎంగిరుందు పోనది, ఎంత వర్షం, ఎంత ఇయర్ తెలుమా? దాదాపు
150 సంవత్సరాల ప్రాంతం అయ్యాడు. 150 ఇయర్స్ ఏడని మా అనుకుని ఉంటే తెలవట్లేదు, కానీ మాకు వాళ్ళకి పరిచయం కూడా లేదు. ఇప్పుడు రసీతుల చైర్మన్ చేసేటప్పుడు కరుణానిధి గారితో మీటింగ్లో కలిసినప్పుడు కరుణానిధి గారితో మాది ఒంగోలు అని చెబితే, మన మాది కూడా ఒంగోలు అయ్యా, ఒంగోలు దగ్గర చెరుకుంపాలెం దగ్గర పెళ్ళూరులో శివాలయంలో మా పెద్దోళ్ళు కళాకారులు వాయిద్య కళాకారులు అని చెబితే ఆయన డైరీలో రాసుకొని ఆయన చెబితే మాకు తెలిసింది. క్యాస్ట్ కమ్యూనిటీ పేరు ఏమన్నా? పేరు నాయ బ్రాహ్మణ అండ్ మంగళి. அப்புறம் கொஞ்ச காலங்கள்ல வந்து அங்கே உள்ள ராஜாக்களுக்கும் உங்களுக்கும் உள்ள பிரச்சனையில திருவாரூர் மூவ் ஆயிட்டாங்க. ஸோ இவங்களோட பூர்வீகம் வந்து ஆண்கோலே ஆந்திர பிரதேஷ், அங்கே இன்னும் அவங்களோட ரிலேட்டிவ் இருக்காங்க. இன்னும் அவங்க வந்து கருணாநிதி பேர் தான் வைக்கிறாங்க, பிறக்கிற குழந்தைக்கு பேர் கருணாநிதினு தான் வைக்கிறாங்க. ரொம்ப ப்ரைடா ஃபீல் பண்றாங்க, எங்க ஊர்ல இருந்து ஒரு முதலமைச்சர் தமிழ்நாடு ஆள்றாங்க, நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம், எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையான விஷயம் அப்படின்னு. அதே மாதிரி தெலுங்கு தேச கட்சி வந்து அவரோட பழமையான பாலடைஞ்ச வீடை இது பண்ணி அங்கே ஆர்கியாலஜிக்கல் சைட்டு ஏஎஸ்ஐ மூலமா ஒரு சிலையும் ஒரு அதுக்கான வீடும் கட்டுறதுக்கான முயற்சிகளும் பண்றதுக்கு விசிட் பண்ண மல்டிபிள் டைம்ஸ் போயிருக்காங்க. அதுவும் அந்த ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்துஸ்தான்ல ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க, விஷுவல் அண்ட் ஆடியோ ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க ஐயா. ஸோ இது ஒரு விஷயம். ஆக்சுவலா இப்போ வந்து ஆண்கோலை பிரகாசம் டிஸ்ட்ரிக்ட் ஒன்று. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, கலைஞர் வந்து தமிழ்ல எழுத தெரிஞ்ச மாதிரி தெலுங்குலையும் புலமை பெற்றவர். அவர் வந்து எண்ணற்ற தெலுங்கு படங்களுக்கு லிரிக்ஸ் எழுதியிருக்காருயா. இப்போ நீங்க வந்து நான் வந்து இன்னைக்கு தெலுங்கு படிக்கலாம் பேசலாம், ஆனா எழுதுறதுனா தாய்மொழியா இருக்கணும், இல்லைன்னா நான் ஒரு 10 வருஷம் டெடிக்கேட்டடா அந்த கிளாஸஸ் போகணும். தமிழ்ல அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாதுயா. அப்ப இவர் வந்து என்ன அப்படின்னா, 100% வந்து அவரோட மதர் டங் தெலுங்கு இல்லைன்னா லிரிக்ஸ் வந்து தெலுங்குல எழுத முடியாது. இது நான் என்னன்னா, நான் வந்து இது ரிசல்ட்டு, இது வந்து இதுதான் ஃபைனல் அவுட்புட்னு சொல்லாம நான் வந்து பப்ளிக்கு வந்து அவங்கள திங்க் பண்ண தான் விடுறேன். நான் இந்த டேட்டா கொடுக்குறேன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறேன், லெட் பீப்புள் திங்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் சொல்றேன். அதே மாதிரி அங்கே போனா, அங்கே உள்ள பெரிய அரசியல்வாதிகள் கூட்டத்துக்குள்ள எல்லாம் போனா அவர் தெலுங்குல தான் பேசியிருக்காரு, அதுக்கான எவிடன்ஸும் இருக்கு. இது போக இது வந்து இது வந்து முக்கியமா வந்து கருணாநிதியின் பூர்வீகம் என்ன அப்படிங்கிற விஷயங்களை பத்தியா. ஆண்கோலைங்க ஒரு ஊரு பிரகாசம் டிஸ்ட்ரிக்ட், அங்கே தான் இருந்திருக்காரு. இவர் ரொம்ப ரொம்ப தெலுங்கு உணர்வு உள்ளவர், முக்கியமா தெலுங்கு சூப்ரிமசி, தெலுங்கர்களா இணைந்து பண்ற வேலைகள் பண்றவர். தமிழை வச்சு அரசியல் பண்ணணும், ஆனா தெலுங்கு தான் ஆளணும், தெலுங்கு சூப்ரிமசி. இப்ப இன்னைக்கு வந்து இத்தாலி வந்து மற்ற நாடுகளை இந்தியாவை ஆளணும்னு நினைக்கிறது சூப்ரிமசி, நான் பெரிய ஆள், நான் தான் ஆளுவேன் அப்படின்னு. அப்ப இவங்க தெலுங்கு சூப்ரமசி எப்போலேருந்து இருந்ததுன்னா, தெலுங்கு நாயக்கர் காலத்துல இருந்தே இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எடுத்தீங்கன்னா திருமலை நாயக்கர்லாம் வந்து என்ன அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு இது சூப்ரமசி. நம்ம கூட்டாட்சி பாண்டியர்களோட 4000 வருஷம் வந்து நம்ம பண்ணியிருக்கோம், பாண்டியன் சுந்தர பாண்டியன் பல பாண்டியர்கள். ஆனா அவங்க வந்து வரலாற்றுல வந்து 30 வருஷம் தான் திருமலை நாயக்கர் ஆண்டிருக்காரு. ஆனா நீங்க வந்து கள்ளழகர் கோயில் போங்க, மதுரை போங்க, எல்லாமே வந்து திருமலை நாயக்கர் ஆண்ட மாதிரி பண்ணிட்டாங்க. இன்னி வர ஜென்ரேஷனு இப்ப எனக்கு தெரியும், 4000 வருஷம் பாண்டியர்கள் ஆட்சி பண்ணி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து திருப்பரங்குன்ற பழனியிலேருந்து அந்த கள்ளழகர் கோயில் முருகன் கோயில் எல்லாமே கட்டுனது பாண்டியர்கள். ஆனா இனி அடுத்த வர ஜென்ரேஷன் போனா அதை திருமலை நாயக்கர்னு பார்ப்பாங்க. அதே மாதிரிதான் அடுத்த கட்டமா இவங்க சூப்பர்மசியில ஈவி ராமசாமி நாயக்கர், அவரு வந்து உங்களுக்கு தெரியும், அவரு ஒரு வந்து நாயக்கர் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஒரு சர்டைன் கம்யூனிட்டி வந்து நம்மளை ஆளணும், தமிழர்கள் ஆளணுங்கிறது தான் இவங்களோட இது, தமிழை காட்டுமிராண்டி முளைங்கிறது. அதே மாதிரி தமிழ்ல வந்து ரிஃபர்மேஷன் கொண்டு வர்றது, தமிழ்ல மாற்றங்களை கொண்டு வர்றது, தமிழ்ல வந்து சமஸ்கிருதத்தை நீக்கணும்னு சொல்றது. ஏன்னா அந்த காலத்துல ராஜராஜ சோழனுக்கு கூட தமிழும் தெரியும் சமஸ்கிருதமும் தெரியும், பிராமி. சான்ஸ்கிரிட் வந்து இன்டர்லிங்கிங் லாங்குவேஜ், பிராமி. சான்ஸ்கிரிட்டை வச்சு ஹிந்தியோடையும் கனெக்ட் பண்ணலாம், எல்லாத்தோடையும் கனெக்ட் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளோட பவர் ஃபுல்லா சமஸ்கிருதத்துலதான் இருக்கு, மந்திரம் ஃபுல்லா சமஸ்கிருதத்துல, இலக்கியங்கள்லாம் தமிழ்ல இருக்க மாதிரி மந்திரங்கள்லாம் சமஸ்கிருதத்துல இருக்கு. அந்த மந்திரங்களை வந்து விட்டாச்சுன்னா தமிழர்கள் பவரே எடுக்க முடியாதுயா. பல பவர் இருக்கு, நீங்க இன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு மூல மந்திரம் இருக்கு, காயத்ரி மந்திரம் இருக்கு, கருப்பருக்கு மந்திரம் இருக்கு, சிவனுக்கு மந்திரம் இருக்கு,
அதே மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவனுக்கு நம்ம வந்து வாழ்க்கை உயிர் சீக்கிரம் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கெல்லாம் ருத்ர மந்திரம் இருக்கு, எல்லாமே சமஸ்கிருதத்துல இருக்கு. அப்ப அதை நம்ம ரீச் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுக்காண்டி சமஸ்கிருதம் கெட்டோம் கெட்ட இது அப்படிங்கிற பல விஷயங்களை சொல்லி நம்மளை வந்து சமஸ்கிருதத்துல இருந்து நீக்கிட்டாங்க. இன்னைக்கு நீங்க திருவள்ளுவரை திருக்குறளை கொண்டாடுறீங்க, திருக்குறள்ல எக்கச்சக்கமா சமஸ்கிருதம் தான் இருக்கு. இப்ப நீங்க சமஸ்கிருதம் கெடுதி அப்படின்னு சொன்னீங்கன்னா சமஸ்கிருதத்தை திருக்குறள் நீக்கினீங்கன்னா திருக்குறளே படிக்க முடியாதியா, எதுவுமே படிக்க முடியாது, எல்லாமே அதுல 50% மேல சமஸ்கிருதத்தான் இருக்கு. அப்ப இவங்க டோட்டலா இவங்க பாலிடிக்ஸ் என்ன, மெயினான பாலிடிக்ஸ் என்னன்னா தெலுங்கர் ஆளணும், அவங்கதான் தமிழர், தமிழர் ஒண்ணும் இல்லை, தமிழனுக்கு சிறப்பு இல்லை, தமிழன் மொழி காட்டுப்புராண்டி மொழி அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவோட பண்ணாங்க. அதுல ஈவே ராமசாமி நாயக்கர் ஒரு பெரிய விஷயம். சோ அதே மாதிரி அண்ணா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க அம்மா வந்து பங்காரு அடியார், பங்காரு அவங்களும் தெலுங்கு, கோபால்சாமி நாயுடு, நாயுடு கோபால்சாமி அவரு நாயுடு, அது தெரியும் உங்களுக்கு. அது போக வந்து என்ன அப்படின்னா இன்னைக்கு முக்கியமா நிதி டிவில என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுவரையும் ஹிஸ்டரியிலே இல்லாம ஒரு ரெக்கார்டை வந்து இந்த டிஎம்கே பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கே கே எஸ் ராமச்சந்திரன் அருப்புக்கோட்டை எம்எல்ஏ, மினிஸ்டர் ஆஃப் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இவி வேலு, ஏவா வேலு திருவண்ணாமலை எம்எல்ஏ மினிஸ்டர் ஃபார் பிடபிள்யூடி பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட், ஆர் காந்தி ராணிப்பேட்டை எம்எல்ஏ அண்ட் மினிஸ்டர் ஃபார் டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட், பி கே சேகர் பாபு சென்னை எம்எல்ஏ அண்ட் மினிஸ்டர் ஃபார் இது அறநிலைத்துறை ஹிந்து என்டோன்மெண்ட் போர்டு, கே நேரு திருச்சி போஸ்ட் எம்எல்ஏ அண்ட் மினிஸ்டர் ஃபார் முனிசிபல் டிபார்ட்மெண்ட். இது என்ன சொல்றாங்கன்னா இதுவரையும் ஜெயலலிதா பீரியட்லயோ ஓபிஎஸ் பீரியட்லயோ எடப்பாடி பீரியட்லயோ பண்ணாத சாதனையை நாங்க பண்ணிருக்கோம், இவ்வளவு மினிஸ்டர்ஸ் வந்து தெலுங்கு கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாடுலோ டிஎம்கே அற்புதமான விஜயம் சாதிச்சிருந்தி ஆ பார்ட்டி தரப்பு ஸ்டாலின் முக்கியமந்திரிகா பிரமாண ஸ்வீகாரம் சேசாரு, ஆ தர்வாத ஆயனతో పాటుగా 34 మంది మంత్రులుగా ప్రమాణ స్వీకారం చేశారు, వారిలో 5 తెలుగు వారు ఉండటం విశేషంగా చెప్పుకోవాలి. ఆ మాటకు వస్తే మొదటి నుంచి కూడా తమిళనాడు మంత్రివర్గంలో తెలుగు వారికి ప్రాధాన్యత ఇస్తూనే ఉన్నారు. కరుణానిధి మంత్రివర్గం కావచ్చు, ఆ తర్వాత జయలలిత ముఖ్యమంత్రిగా ఉన్న సమయంలో కావచ్చు, పన్నీర్ సెల్వం అలాగే పళనిస్వామి మంత్రివర్గంలో కావచ్చు, ఎక్కడైనా తెలుగు వారికి ప్రాధాన్యత ఇవ్వడం అనేది ఆనవాయితీగా వస్తోంది. ఈసారి కూడా 5 మంచి కీలకమైన శాఖలు దక్కాయి. ఎవరెవరు గెలిచారు తెలుగు వాళ్ళు, వాళ్ళకి దక్కిన శాఖ ఏంటంటే ఒక్కసారి మనం చూస్తే కనుక కేకేఎస్ రామచంద్రన్ అరుపుకుంటే ఎమ్మెల్యేగా ఆయన ఉన్నారు, ఆయనకు కీలకమైన రెవెన్యూ శాఖ దక్కింది. ఇక ఏ వేలు తిరువణ్ణామలై నియోజకవర్గం నుంచి ఆయన ఎమ్మెల్యేగా గెలిచారు, పీడబ్ల్యూడి శాఖ మంత్రిగా ఆయన నియమితులయ్యారు. ఇక ఆర్ గాంధీ రాణిపేట నియోజకవర్గం నుంచి ఎమ్మెల్యేగా గెలుపొందారు, టెక్స్టైల్ శాఖ మంత్రిగా ఆయన ప్రమాణ స్వీకారం చేశారు. పీకే శేఖర్ బాబు చెన్నై దురైముఖం నియోజకవర్గం నుంచి ఆయన ఎమ్మెల్యేగా గెలవటం జరిగింది, దేవాదాయ శాఖ మంత్రిగా ఆయన బాధ్యతలు స్వీకరించారు. కేఎన్ నెహ్రూ తిరుచి వెస్ట్ నియోజకవర్గం నుంచి ఆయన ఎమ్మెల్యేగా గెలుపొంది, మున్సిపల్ శాఖ మంత్రిగా ఆయన బాధ్యతలు చేపట్టారు. ఇవి తెలుగు వారికి దక్కిన శాఖలు, కొంచెం కీలకమైన శాఖలే దక్కాయని చెప్పుకోవాలి. ఇలా మొదటి నుంచి కూడా తెలుగు వారికి అక్కడ తమిళనాడులో ప్రాధాన్యత దక్కడం గురించి మనం మాట్లాడుకుంటే, తమిళనాడులో తెలుగు కూడా తెలుగు వారు కూడా భాగమై ఉండేవారు. మద్రాస్ స్టేట్గా పిలువబడేప్పుడు అంటే రాష్ట్రాల విభజన జరగక ముందు తెలుగు వారంతా కూడా అక్కడ కలిసి ఉండేవాళ్ళు. తెలంగాణ వేరుగా ఉన్నప్పటికీ ఆంధ్ర ప్రాంతం మాత్రం మద్రాస్ స్టేట్లో భాగంగా ఉండేది. இது வந்து சாதாரணமா எடுத்துட்டு போக முடியலையா? ஏன்னா நீங்க இன்னைக்கு தமிழ் எம்எல்ஏ ஒருத்தன் இருந்தானா சொல்லுங்க, ஒரு கவுன்சிலர் இருக்கானா தமிழ்ல ஆந்திரால இல்ல தெலுங்கானா இருக்கானா? இல்ல. அவங்க வந்து என்னன்னா ஏன் வந்து நம்ம மொழி வாரியா ஸ்டேட் பிரிச்சோம்? நான் வந்து நாயுடுகளுக்கோ தெலுங்கர்களுக்கோ எதிரி இல்லை, எனக்கு எல்லாத்துலயும் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது அது தனி இது. ஆனா மொழி வாரியா நம்ம ஏன் பிரிச்சிருக்கோம்? மொழி வாரியா நம்ம பிரிச்சது காரணமே என்னன்னா அந்த மொழி உள்ளவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தான். இன்னைக்கு சட்டசபையில தெலுங்குல பேசியிருக்காங்க, 7 எம்எல்ஏ சட்டசபையில பேசியிருக்காங்க, 10th 12th தமிழ நீக்கணும், எல்லாமே வந்து அவங்க மதர் டங்க் என்னவோ அதுல வந்து படிக்கணுங்கிற விஷயத்த நோக்கி போறாங்க. 10th 12th தமிழ நீக்கிட்டாங்கன்னா இன்னும் வந்து இந்த தெலுங்கு இதோட ஆதிக்கம் அதிகமாயிருமியா? அதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் வேர்ல்ட் ரெக்கார்ட் அது, சட்டசபையில 7 எம்எல்ஏ தமிழ் சட்டசபையில தெலுங்குல பேசியிருக்காங்க ஐயா. ஸோ இந்த மாதிரி இருக்கு. இன்னும் நீங்க என்ன டீட்டெயிலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா நடிகர்கள் ஃபுல்லா இறங்கிட்டாங்க இன்னைக்கு. விஷால் ரெட்டி, விஷால் ரெட்டி வந்து ஆந்திரா, அவரு வந்து தமிழ்நாடு பிலிம் இண்டஸ்ட்ரி இதுல தலைவரா இருக்காரு. ஏன் ஒரு தமிழன் வர முடியாதா? ஒரு தமிழன் கூட திறமை இல்லையா? யார் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் எப்பேற்பட்ட ஆளுங்க இருந்திருக்காங்க எஸ்எஸ்ஆர், இன்னைக்கு வந்து ஒரு தமிழ் ஆள் வந்து அவருக்கு டேலண்ட் இல்லைன்னு சொல்லல. அவரு வந்து ஏன் தமிழுக்கு தமிழுக்கான ஒரு லீடர் இல்லவே இல்லையான்னு தான் நான் கேக்குறேன். ஸோ அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து நெப்போலியன் நடிகர், பாக்யராஜ், ஏன் விஜயகாந்த், விஜயகாந்த் வந்து தெலுங்கர் நாயுடு. ஆனா இவங்க என்னன்னா கிரிப்டோவா இருப்பாங்க,
இப்ப நான் சொன்னாதான் தெரியும் விஜயகாந்தே வந்து நாயுடு தெலுங்கு அப்படின்னா. அவருக்கு ஒரு காலேஜ் இருக்கு சென்னையில, நாயுடுக்குன்னு ஒரு கோட்டா கொடுக்குறாங்க, நாயுடுஸா படிப்பாங்க. ஸோ வந்து எல்லாமே நடந்துகிட்டு இருக்கியா, எல்லாமே ஹெவியா நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ஜீவா ஆக்டர் ஜீவா, அந்த நண்பன் படத்துல நடிச்சவர், அவர் பேரு அப்பா பேரு ஆர் பி சௌத்ரின்னு நினைக்கிறேன். அவர் வந்து கலைஞர் படத்தை பயோகிராஃபியா நடிக்கிறேங்கிறாரு. இதெல்லாம் அந்த தெலுங்கு பாசம் ஆக்சுவலா, வேற எந்த நடிகருமே ஒத்துக்கிட்டு இல்ல வர்றாரு. இன்னும் பாத்தீங்கன்னா சமந்தா ருத் பிரபு, அப்புறம் அந்த ராதாரவி, ராதாரவி ராதாரவி அவங்க எல்லாம் கேட்கவே வேணாம். ராதாரவி எல்லாம் வந்து கேட்கவே வேணாம். இவங்க சொல்றேன், இப்ப ரீசெண்டா சொல்றேன், இந்த அவங்க நேம் மறந்து போச்சு, ஆக்சுவலா நிறைய கான்ட்ரவர்சியில வருவாங்க ஐயா. இந்த படம் சிவகார்த்திகேயனோட ஒரு தங்கச்சியா நடிச்சிருப்பாங்க, ஏதோ ஒரு ராஜேஷ்னு முடியும் அவங்க, அவங்க பேர் லேடி, அவங்க பேரு ஆக்சுவலா ஏதோ ஒரு ராஜேஷ்னு வரும் வந்து அந்த மாதிரி நடிகை ஒண்ணு. அப்புறம் இன்னொன்னு, இந்த கார் ரேஸ்ல உதயநிதியோட ஒரு கான்ட்ரவர்சியில மாட்டினாங்கல்ல, அவங்க பேரு துபாயில செட்டில் ஆனாங்கன்னு சொல்லி வந்து அவங்க பெத்ராஜ், நிவேதா பெத்ராஜ். அப்புறம் இந்த ஆதி, ஆதி பெனிசித்தி, இந்த ஈரம் படத்துல நடிச்சார்ல ஆதி, இந்த ஒரு படத்துல ரொம்ப ரோகா வருவாரு, எய்ட்ஸ் விழிப்புணர்வு மாதிரி. ஸோ ஜீவா, அப்புறம் வந்து அபினவ், அபினவ் ரெடி, அபினவ், இது மாதிரி வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள இன்னைக்கு வந்து தமிழ் பீப்புள் ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க. நீங்க ஏன் நான் இதை சொல்றேன்னா, நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து தெலுங்கா இருக்க இருக்க, அட்மினிஸ்ட்ரேஷன் தெலுங்கா இருந்துச்சுன்னா எல்லாமே நடக்கும் இல்லையா, நாட் ஓன்லி மூவி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எல்லாத்துலயுமே நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இது என்னோட ரிசர்ச் படி, அந்த ரிசர்ச்சை நான் வேலிடேட் பண்ண படி வந்து 100% கலைஞர் வந்து ஆன்கோலே பிரகாசம் டிஸ்ட்ரிக்ட் தான், அதுக்கான ப்ரூஃப் இருக்கு. இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, தமிழுக்கு கலைஞர் என்ன பண்ணாருன்னு பாருங்க. ஏன் சென்னைக்கு வந்து ஒரு தமிழ் பேர் வச்சிருக்கலாமே, அவரு அவ்வளவு தமிழ் பற்றா இருக்காருல்ல. சென்னைக்கு ஏன் சென்னப்ப நாயக்கர் பேரை வைக்கிறாரு? சென்னப்ப நாயக்கர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணவர், அது காமாட்சி நாயுடுவோட இன்டர்வியூலாம் கேட்டா தெரியும். 10 ஏக்கர் 15 ஏக்கர்ல ஒரு லேண்ட வந்து பிரிட்டிஷுக்கு வித்தவர். எதுவும் போர் பண்ணாரா, எதுவும் சிறப்பா எதுவும் சண்டை போட்டாரா? சுதந்திர போராட்டத்துக்கு போனாதாரா அவரு சென்னப்ப நாயக்கர்? அதை வந்து ஆதித்ய சோழன் ஆண்ட நாடு புலியூர் கூட்டம், சென்னைக்கு முன்னாடி பேர் புலியூர் கூட்டம். சரி, புலியூர் கூட்டம் சோழர்கள் பெருமை வேணாமா, பல்லவர்கள் பேர் வைங்க, பல்லவ தேசம்னு வைங்க, காஞ்சிபுரத்தையே ஆண்டாங்க. இதெல்லாம் ரொம்ப கொடுமையா, இதெல்லாம் வந்து கொடுமை. இது வந்து நிறைய பேருக்கு சென்னைனா என்னன்னே தெரியாம வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. சென்னைனா அவன் வந்து அவன் தெலுங்கு இதை தான் காமிக்கிறாங்க, அங்கே ஃபுல்லா செட்டில்மெண்ட் ஃபுல்லா தெலுங்கு தான் கொண்டு வந்துகிட்டு இருக்கான். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கியா, இதுதான் ஹோல் திங். இன்னொரு விஷயம் வந்து தமிழுக்கு இவ்வளவு பண்றேன் பண்றேன்னு திருவள்ளூர் வச்சு, திருவள்ளூர் வச்சு அரசியல் செஞ்சீங்க, வேற ஒண்ணும் இல்லை. தமிழ் அரசியல், தமிழ் அரசியல், தமிழ் அதை தவிர வேற என்ன? இன்னைக்கு வந்து தமிழுக்கு வந்து எத்தனை யூனிவர்சிட்டி இருக்கு? தமிழுக்கு தமிழை வளர்க்கணும்னு சொல்றீங்கல்ல, ஒரே ஒரு தமிழ் யூனிவர்சிட்டி, டாஞ்சூர் யூனிவர்சிட்டி, அவ்வளவுதான். 12th வரையும் வந்து ஆதி பழங்குடியினர், ஆதி தமிழர் வந்து தமிழ் மீடியத்துல படிச்சுட்டு வர்றாங்க. படிச்சுட்டு வந்தோடனே இன்ஜினியரிங்க்கு வந்து டான்செட்ல இருந்து எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கு, டெக்னிக்கல் எஜுகேஷன், டெக்னிக்கல் எக்ஸாம். அவன் எதுவுமே கிளியர் பண்ண முடியல. நான் இருந்திருக்கேன் இன்ஜினியரிங்ல, அப்ப வந்து அவன் வந்து 100 பேர் நாங்க இருக்கோம்னா ஒருத்தன் தான் அவன் வருவான், கோட்டா எல்லாமே இருக்கும் அவனுக்கு. அவனால அந்த இங்கிலீஷை கிளியர் பண்ணி வர முடியல. அப்படியே மீறி வர்றவன் அந்த இருக்க ஸ்டாண்டர்ட், நான் மெட்ரிகுலேஷன்ல படிச்சு வந்தாதான் இன்ஜினியரிங் முடிக்க முடியுது. அவன் ஸ்டேட் போர்டில் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு வந்து 3வது வருஷமே சூசைட் பண்ணிக்கிறான். இன்னைக்கு நீங்க அனிதாவை பத்தி பேசுறீங்க, எத்தனை சூசைடு தெரியுதா நடக்கும் தெரியுமா? இன்னைக்கு வந்து தமிழ் மீடியத்தில் 12th வரையும், அதுக்கப்புறம் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில், அதுவும் டஃபா. அது போக வந்து அந்த டெக்னிக்கல் எக்ஸாம் வந்து இங்கிலீஷ்ல டஃபா, ஆப்டிடியூட் எல்லாமே. ஸோ இது ஹோல் அஜெண்டா என்னன்னா, ஏழைகளை ஏழையாக வச்சிருக்கணும், அவனை ஓட் பேங்காக வச்சிருக்கணும், அவனை வச்சு அரசியல் பண்ணணும், அவனை முன்னேற விடக்கூடாதுங்கிறது தான் என்னோட இது. இப்போ இந்நேரம் வந்து எவ்வளவு இவங்க தமிழ் உண்மையிலே வளர்க்கணும்னா எவ்வளவு தமிழ் காலேஜஸ் உருவாகிருக்கணும்? நான் ரொம்ப ரீசனபிளாக கேட்குறேன்யா, ஒரு தமிழை வளர்க்கணும்னா இன்னைக்கு பாதி பேர் சென்னை போங்க எங்கே போங்க டாங்கிலிஷ், அவனுக்கு தமிழும் தெரியல இங்கிலீஷும் தெரியல. உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு தமிழ் ஒழுங்காக எழுத தெரியாது, இங்கிலீஷ் பாதி தான் தெரியும், இங்கிலீஷ்ல கொஞ்சம் பேசுவேன், தமிழ். இப்ப என்ன மாதிரி பல மென்டலை உருவாக்கி வச்சிருக்காங்க இந்த அரசு. ஸோ வந்து இவங்க பண்றது என்ன அப்படின்னா, தமிழன கிறுக்கன் ஆக்கணும், அவனோட வரலாறு தெரியக்கூடாது. இன்னைக்கு வந்து கள்ளழகர் கோயில்ல போயிட்டு ஃபுல் ரிசர்ச் பண்றேன், அது ஆக்சுவலா வந்து அங்க பாலாஜி வழிபாட மாத்திருக்காங்க, அதை பத்தி நம்ம இன்னொன்று இதுல பேசுவோம். 5000 பிராமி கல்வெட்டு, தமிழ் அண்ட் சமஸ்கிருதம் கலந்துருக்கு. அந்த கல்வெட்டை முழுமையா இது எடுத்தாவே நம்ம தமிழரோட வரலாறு ஃபுல்லா தெரியும்.
இதை வந்து இன்னொருத்தன் வந்து இத ஆர்காலஜி பண்ணி பண்ணணும்னு தேவையே இல்லை. எதுக்கு வந்து நம்ம ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிருக்காங்க ஐயா, சமஸ்கிருதத்தை ரிமூவ் பண்ணனால இன்னைக்கு நம்ம அதை படிக்க முடியல. அந்த தமிழ் லாங்குவேஜ் ரீஃபர்மேஷன் பண்ணது யாரு? இவி ராமசாமி நாயக்கர். அவருக்கும் தமிழுக்கும் என்ன வித்தியாசம், என்ன சம்பந்தம்? அவருக்கு ஒரு பாரதிதாசனா கண்ணதாசனா? அவருக்கும் தமிழுக்கும் என்ன ஈடுபாடு? அவர் தமிழ்ல என்ன சாதிச்சாரு? ஏதாவது ஒரு பெரிய கவிதை எழுதினாரா, இலக்கியம் பண்ணாரா, ஒரு நல்ல புக் எழுதினாரா? எதுவும் கிடையாது. அப்ப அதிகாரம் அவங்க கையில இருந்தனால எல்லாமே பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வந்து சமஸ்கிருதம் எல்லாத்தையும் நீக்கினால இப்ப என்னன்னா, இன்னைக்கு பர்மால இருந்து லெட்டர் ஒன்று இருந்தது, என்னோட தாத்தா அனுப்புனது, அதை என்னோட சின்ன தாத்தா படிக்கிறாங்க, என் அப்பாவுக்கு படிக்க தெரியல. அப்ப ஒரு ஜென்ரேஷன்ல நம்ம வந்து நம்மளோட லிட்ரேச்சரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் எல்லாத்தையுமே மாத்திருக்காங்க. எதுக்கு? நம்மளோட தமிழரோட வரலாறு தெரியக்கூடாது. இங்க தமிழோட வரலாறு தெரியாம இருந்தாதான் அவங்க வந்து ஆட்சி அதிகாரம் பண்ண முடியும், நம்மள டம்மியாக்கலாம், நம்மள அந்த ட்ரிங்க்ஸ் விஸ்கி பிராந்தி வீரன் சரக்கு இதெல்லாம் கொடுத்து நம்மளை இன்னும் டம்மியாக்கி ஆட்சியை ஈஸியா இது பண்ணலாம். ஸோ இதுதான் ஹோல் அஜெண்டா ஆக்சுவலா. அதான் இன்னும் வந்து இன்னும் அந்த கிரிக்கெட் இருக்கிற வரையும் நம்ம போதையிலே தான் இருக்க போறோம். இனி வந்து இன்னும் ஐபிஎல் மேட்சஸ்ல பீர் இதெல்லாம் கொண்டு வர போறாங்க. அப்ப என்னன்னா, நம்ம இந்த இந்த கமெண்ட்ரி முத்து கூட சொல்றாரு, இந்த மேட்ச் முடிஞ்சா தோத்தா ஃபீல் பண்ணாதீங்க, அடுத்து அந்த அடுத்த வேர்ல்டு கப் வருது, அடுத்த ஐபிஎல் வருது. அப்ப என்னன்னா, நம்ம வந்து சிந்திக்கிறவன் எல்லாமே வந்து கிரிக்கெட்டுக்குள்ள இருக்காங்க. அடுத்த மேட்சுக்கு எப்ப போவோம், சரி இப்ப தோத்துட்டா என்ன, அடுத்த மேட்ச் போவோம், அடுத்த மேட்ச் போவோம். ஆனா உள்நாட்டுல என்ன நடக்குதுன்னு ரோட பத்தி அவனுக்கு கவலை இல்லை. அவனுக்கு ஐடியில உள்ளவங்களாம் ஹைலி டெக்னிக்கல். நீங்க எடுத்தீங்களா ஜப்பான் தமிழ் ப்ரோஸ், அவனையும் மேயர் பிரியாவையும் அரை மணி நேரம் ஒன் டு ஒன் இன்டர்வியூ வைங்கய்யா. அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் மேயர் பிரியாவுக்கும் என்ன தெரியுதுன்னு பார்ப்போம். இவங்க போனாங்கல்ல பிரான்ஸுக்கு போய் எல்லாம் கத்துக்கிட்டு வந்தாங்கல்ல. இப்ப ஜப்பான் தமிழ் ப்ரோஸ் மாதிரி எக்க கோடி கோடியா நம்ம ஆளுங்க இருக்கான் டெக்னிக்கலா, ஆனா அவன் அரசியலே வேணாம், ஓட்டும் போடுறது இல்ல, அரசியல் வேணாம், என்னமோ பண்ணிட்டு போறாங்க. ஆனா அவன் என்னைக்கு பாதிக்கப்படுவானா, அவங்க அம்மாவுக்கு கேன்சர் வந்துச்சு, ஃபுல்லா பொல்யூஷன், பாதாள சாக்கடை திட்டம்னு 15 வருஷமா போட்டு இழுக்கிறதுல பொல்யூஷன்லயே கேன்சர் வந்துருச்சு. அப்பதான் அவன் வர்றான். இப்படி ஒவ்வொருத்தனும் வருவான். எனக்கு தெரிஞ்சு நான் 1.5 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், காலையில போறேன், 10 மணிக்கு ரோடு நோண்டிருக்கிட்டு இருக்கான் மடிப்பாக்கத்துல, எனக்கு தெரியும் இது ஆழமா நோண்டிடுவான்னு, அந்த சைட்டை நோட் பண்ணிட்டு போறேன். நைட்டு திரும்ப 12:30 வர்றேன், அதுக்குள்ள 10 பைக் உள்ள கிடக்குது, ஒரு பேரிகேட் ஒன்னும் கிடையாது, எல்லாம் சூப்பர் பைக், எஃப்சி எம்ஹா ஆர்சி வாட் எவர் த ரேசிங் பைக் யூ டேக், எல்லாம் எல்லாமே ஆம்புலன்ஸ் போய் செத்து போயிட்டான் 6 பேர். அந்த பைக்கு அடுத்து 2 நாள் வரையும் கிடக்குது. இதுதான் லட்சணம். இது என்னன்னா, நீங்க வந்து எவனோ ஆண்டுட்டு போறான் அப்படின்னு இருந்தோம்னா ஆப் நமக்கு தான். எப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வரும். இன்னைக்கு வந்து டாஸ்மாக்ல சவுக்கு சங்கர் என்ன சொன்னாரு, சயனைடே போட்டிருக்கான்னு சொன்னான். அவர் வந்து சொன்னதுல மிகப்பெரிய விஷயம் அது, சயனைடு கலக்கிறான் டாஸ்மாக்ல அப்படின்னு. அதை அதை வந்து ஃபுட் சேஃப்டிக்கு போடுங்க, அது என்னன்னு கண்டுபிடிங்க. அதெல்லாம் பண்றதை விட்டுட்டு அவன் கஞ்சா வச்சிருந்தான், அது வச்சிருந்தான். இன்னைக்கு அப்ப கஞ்சா வச்சிருந்தாலும் அரெஸ்ட் பண்ணா சிகரெட்டு, அதோட கஞ்சால THC 3%, சிகரெட்டு நிக்கோட்டின் 80%. சிகரெட் உள்ளவன புடி இல்ல, விஸ்கி பிராந்தி உள்ளவன புடி. இன்னைக்கு மெத்து கோக்கு, இவங்க அந்த சுச்சி லீக்கு சொல்லிட்டு இருக்காங்க, யார் யாரெல்லாம் கோக்கு போடுறா, என்னென்ன நடிகர்லாம் கோக்கு அடிக்கிறான், எலைட்ல தனுஷ்ல இருந்து எல்லாருமே கோக்கு யூஸ் பண்றாங்க, கொக்கைன் அடிக்கிறாங்க, மெத்து அடிக்கிறாங்க, எல்லாமே சொல்றாங்க. அவங்கள போய் என்கொயரி பண்ணி போடுங்க, அவங்களெல்லாம் தேவையில்லை. உண்மையை சொன்னா ஒருத்தன் சவுக்கு சங்கர், அவருக்கு இன்னைக்கு வந்து 3 அடி பிராக்சரை போட்டு, உண்மையிலே சொல்றேன், அவரை வந்து நம்ம தமிழ் மக்கள் கொண்டாடணும். எவ்வளவு உண்மை, டாஸ்மாக்னால பிரச்சனை, அதை குடிக்காதீங்க, அதுல சயனைட் கலக்கிறான், கண்ட கண்டதை கலக்கிறான். இதைதான் அவருக்கு வீடியோ எல்லாம் நான் திரும்ப திரும்ப பார்த்த இதுதான் இருக்கு. வேற என்ன பெருசா பேசிட்டாரு, டாஸ்மாக்ல பிரச்சனை இருக்கு, குடிக்காதீங்க குடிக்காதீங்க குடிக்காது. அவனை போட்டு இன்னைக்கு வந்து அடி அடினு அடிச்சிருக்காங்க. தமிழ் மக்கள் எவனும் கொந்தளிக்கல, எல்லாம் வந்து எவனோ கிடட்டும் எவனோ போட்டும் என்ன சொல்றானே, தவளை தன்வாயில் கிடும் ஒருத்தன் பேசுறான் மீட்டிங். ஸோ வந்து அப்ப பேசாமே இருக்கணுங்கிறது தான் கவர்மெண்ட் எதிர்பார்க்குது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா செத்துருவோம் யா, எல்லாருமே செத்துருவோம். நீ இந்த ஸ்ரீலங்கால இனப்படுகொலை நடந்தது, ஸோ வந்து அதுக்கே யாரும் அசரல. இனி உணர்ச்சி என்னன்னா, பெரும்பான்மையா இருக்கிற இனம் போராடலைன்னா அதுவும் அழிஞ்சிரும் யா. அது நான் ஒரு மீம்ஸ்ல போட்டோல பார்த்தேன், ஒரு அழகான கவரிமான் கொம்புமான் இருக்கு, சிறுத்தை ஒன்ன கடிக்குது, எதுவுமே ரியாக்ட் பண்ணல, அடுத்தடுத்து எல்லாத்தையும் கடிச்சு கொண்டு போகுது, அவ்வளவுதான். நம்ம தமிழர்கள் வந்து உணர்வு பூர்வமா என்ன நடக்குது, என் சிச்சுவேஷன் என்ன நடக்குது. படிச்சவர்கள் ஓட்டு போடணும்யா, இன்னைக்கு படிச்சவன் தான் ஓட்டே போடல. படிச்சவனுக்கு எல்லாமே தெரியும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தெரியும், டெக்னாலஜி தெரியும், அப்ராட்ல உள்ள பாலிடிக்ஸ் தெரியும், இங்க என்ன நடக்குது எல்லாமே தெரியும். இன்னைக்கு வந்து கோயில இடிச்சேன் இடிச்சேன்னு சொல்லிட்டு ஓட்டு வாங்கிட்டு போயிட்டே தான் இருக்கான், எல்லாம் பணத்துக்கு ஓட்டு போடுறவன் தான். பணம் தான் பணத்துக்கு ஓட்டு போடுறவன் மட்டும்தான் ஜெயிக்கிறான். இப்ப நான் ஒரு கோயிலுக்கு போயிருக்கேன், கொல்லிமலை ஒரு ரிசர்ச்லாம் அன்னைக்கு வெளியில உட்காந்துருக்கேன்,
நான் கும்புற சிவனுக்கு பொதுவாக சொல்றேன், யாருக்கு ஓட்டு போட்டாங்கிற சரி ஃபுல் போதையில் அவன் இருக்கான். அவன் சொல்றேன், நான் டிஎம்கேக்கு தான் போட்டேன், நான் இன்னைக்கு கட்டிங்கை போட்டு ஒரு சிக்கன் 65 சாப்பிட்றேன்னா இன்னைக்கு என் தலைவன் டிஎம்கேடா அப்படிங்கிறான். அப்ப குடியாரன் போடுற ஓட்டு தான் இந்த ஓட்டுலாம், படிக்கிறவன் வந்து எவனோ போட்டும் என்னமோ ஆகட்டும், நம்ம சம்பாதிக்கிறோம் 2 லட்சம் 4 லட்சம் சம்பாதிக்கிறோம், நம்ம லைஃபை பார்ப்போம், நம்ம குடும்பத்தை பார்ப்போம், எவனோ எக்கடோ கெட்டு போறாங்கிற ஒரு நிலையில தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழர் சார்ந்த லீடர் வர்றது ரொம்ப முக்கியம் லிங்குவிஸ்டிக்ல. ஏன்னா அவங்களுக்கு தான் உணர்வு இருக்கும், தமிழனுக்கு என்ன பண்ணணும், தமிழனுக்கு வந்து என்ன பண்ணணும், தமிழன் ஏன்னா அது தொப்புள் கொடி உறவு. இப்ப நான் போய் ஆந்திரால ஒரு லீடர் ஆகி அவனை எனக்கு ஈர்ப்பு வருமா, எதுவும் வராது, ஃப்ரெண்டா இருக்கலாம். ஆனா உண்மையான தமிழனுக்கு தான் அவன் வந்து தமிழன் மேல ஒரு உண்மையான பாசம் வரும். இன்னைக்கு வந்து கருணாநிதி வந்து தமிழரே கிடையாது, அது ப்ரூஃப் ஆயிருக்கு. ஆக்சுவலா இது வந்து விஷுவல் ப்ரூஃப்லாம் இல்லை, அவரோட ஆக்டிவிட்டீஸ்லேயே ஆயிருக்கு. இனப்படுகொலை நடந்தப்ப அவரோட ரியாக்ஷன் என்ன, என்ன பண்ணார், எத்தனை தடவை டெல்லி போனார், எத்தனை லெட்டர் போட்டாரு. இனப்படுகொலைங்கிறது எவ்வளவு சாதாரண விஷயமா, எம்ஜிஆர் இருந்தா விட்டுருப்பாரா நேரம். எம்ஜிஆர் வந்து மலையாளி மலையாளிங்கிறீங்க, நம்மளும் மலையாளியும் வேற இல்லை. இன்னைக்கு நான் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறேன் மலையாளிய வச்சு, மலையாளி தமிழ்ல பேசுறா, நான் தமிழ்ல பேசுறேன், ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிறோம், எங்களுக்கு வந்து புரியாமே இல்லை. நான் தமிழ்ல பேசுறேன், அவன் மலையாளத்துல ரிஃப்ளெக்ட் பண்றான், ரிப்ளை பண்றான், நான் திரும்ப தமிழ்ல பேசுறேன், அவன் மலையாளமும் நம்மளும் அக்கா தங்கச்சி மாதிரி ஒரு லாங்குவேஜ், சேரச்சோழ பாண்டியர் ஆண்ட ஒரு இதுதான். ஆனா நம்மளுக்கு தெலுங்குக்கும் நம்மளுக்கும் என்னைக்குமே பிரச்சனை இருந்திருக்கு, ரிஃப்ட் இருந்திருக்கு. நம்மளோட கலாச்சார பண்பாடு ஹிஸ்டரியை வந்து என்னைக்குமே வந்து ஆந்திரா திருடி இருக்கு, இது காலகாலமா நடந்திருக்கு. இன்னைக்கு நாயுடு வந்து அங்க சந்திரபாபு நாயுடு ஜெயிச்சிருக்காரு, நான் வாழ்த்துறேன். அவர் அவர் நாட்டுல அவர் மண்ணுல அவர் இனத்துல அவர் ஆளும். இங்க இருந்து நான் அண்ணாமலையை போய் ஆளுங்கன்னு சொன்னா அது சிறப்பு கிடையாது. இங்க வந்து நம்ம மக்கள் நம்ம மண்ணில் பிறந்த ஆண்டாதான் நம்மளுக்கு சிறப்பு. ஸோ அப்பதான் நம்மளை பாத்துக்கிடுவாங்க. இன்னைக்கு மீனவர்கள் பிரச்சனையிலேருந்து எல்லாமே வந்து தமிழர்களுக்கு முதல்ல வந்து தமிழ் வழி கல்வி நிறைய கொண்டு வரணும். தமிழ் வழி கல்வி வந்தாதான் வந்து நிறைய இன்னும். நீங்க என் ஃப்ரெண்டு ஃபைசல் கான், நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு, இந்நேரம் நானும் அவனும் தமிழ் இல்லை அப்படின்னா அவன் வீட்டில் அரபிக் பேசுறான், ஆனால் அவன் படிச்செல்லாம் தமிழ்ங்கிறதுனால தான் நாங்கள் இன்னும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கோம். அந்த தமிழ்ங்கிறது தான் நம்ம பிரிட்ஜாக இருக்கு. இன்னொரு விஷயம், நம்ம ஹிந்துஸ் இருக்கிறனால வரையும் தான் பேர் தமிழ் பேராக இருக்கும். மற்ற மதங்கள் வந்துட்டாவே அவன் வந்து தமிழில் கூட பேர் வைக்க மாட்டான், ஏன்னா அது ரொம்ப முக்கியம், பேர் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கலைஞர் வந்து அவர் பையனுக்கு வந்து ஸ்டாலின் வச்சிருக்காருன்னா அவர் கம்யூனிசத்து மேலே உள்ள பற்றில் வச்சிருக்காரு, பயங்கரமான கம்யூனிஸ்ட பற்று. அவர் ஹார்ட் கோர் கம்யூனிஸ்ட்டு, அவர் டிராவிடியம் அப்படின்னு சொல்லி என்னன்னா அந்த திருவடுகர் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த மூணு ஆந்திர மாநிலத்தில் உள்ள இதை வச்சு டிராவிடியன் வச்சுருக்காங்க. நீங்கள் ஆந்திராவில் போய் டிராவிடியன் சொல்லுங்க, அவன் தெலுங்கன் தான் சொல்லுவான். கர்நாடகாவில் போங்க, நான் கன்னடன்னு சொல்லுவான். கேரளா போங்க, நான் மலையாளம்னு சொல்லுவான். தமிழர்களை மட்டும் ஏமாத்துற ஒரு விஷயம் தான் இது. இவங்க ஹார்ட் கோர் கம்யூனிஸ்ட்டு, கடவுள் மறுப்பு பேசுறவங்க, கடவுளில் வெறுக்கிறவங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடவுள். இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரிவினை டிவைட் அண்ட் ரூல்லே வச்சு சிறுபான்மையினரை ஆதரவாக பேசுகிற மாதிரியே பேசுவாங்க, நம்மளை திட்டுவாங்க, அப்போ தான் சிறுபான்மையினர் ஓட்டு போடுவாங்க. அப்புறம் நம்ம ஹிந்துக்களை வந்து பணம் கொடுத்தோ சரக்கு கொடுத்தோ காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க. இப்படி தான் இவங்க அரசியல் போய்கிட்டு இருக்கியா, இதுதான் உண்மையாக நிதர்சனம். உங்களுடைய பொன்னான நடத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி.